வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக வந்து நான் டெக்கத்லானில் இது வரைக்கும் ஒரு 3-4 டென்ட் வாங்கியிருக்கேன். பட் எந்த டென்ட்டை பற்றியுமே நான் வந்து இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சதே இல்லை. பட் இந்த டென்ட்டை பற்றி கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சதுனால தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். இது வந்து நாங்கள் ரீசெண்டாக வாங்கின ஒரு 3-மன் டென்ட்டு, ஓகேங்களா. குவெச்சா அர்பெனாஸ் 3-மன் டென்ட்டு இது. இந்த டென்ட்டு வந்து வாங்கிட்டு இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கேம்ப் சைட்டில் வந்து யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணப்போ அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மழை, ரொம்ப பெரிய மழை கூட இல்லை, சாதாரண மழை தான் வந்தது. ஸோ மழைக்கே வந்து இந்த டென்ட் வந்து தாங்கலை. இதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ண அந்த 3 டென்ட்டுமே வந்து மழையில் யூஸ் பண்ணதில்லை. எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை. அது நல்லபடியாக யூஸ் ஆகிட்டுருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அதனால் வந்து நான் இது இந்த டென்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த டென்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர், ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லி, ஃப்ரெஷ் அண்ட் பிளாக் அப்படின்னா ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இது மேலே வந்து சில்வர் கலர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த ஒரே ஒரு மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே பிஞ்சி வந்துருச்சு. இது அப்படியே வருது பார்த்திங்களா, இது அப்படியே தூள் தூளாக கொட்டிகிட்டே வருது. இந்த மேலே இருக்கிற இந்த சில்வர் கோட்டிங் வந்து அப்படியே கொட்டிகிட்டே வருது. ஸோ இதில் இந்த ஒரு மழைக்கு வந்து இந்த டென்ட்டு வந்து சுத்தமாக தாங்கலை. மேலே வந்து இருக்கிற எல்லாமே வந்துருச்சு. அந்த இதுனா பரவாயில்ல, மேலே வந்து இது வந்து ஒரு பெயிண்டிங்கு, ஸோ இது வந்து வந்துடுது, ஓகே ரைட், நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் பாருங்கள், இதுக்கு மேலே இருக்கிற இந்த இது வந்து ஒவ்வொரு இந்த ஸ்டிச்சஸுக்கு நடுவில் மேலே வச்சுருக்க ஒட்டியிருக்க இந்த டேப் வந்து தான் வந்து உங்களுக்கு தண்ணி இந்த ஸ்டிச்சஸ் வழியாக உள்ளே வராமல் பார்த்துக்கிறது. ஆனால் இது என்ன போச்சுன்னா வந்து இந்த ஸ்டிச்சஸ் பார்த்துருங்க, இந்த மழைக்கே வந்து அப்படியே பிஞ்சிருச்சு. டோட்டலாக சுத்தமாக அப்படியே பிஞ்சி வருது பாருங்கள். எல்லாமே எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கையை வச்சு தூக்கினோம்னா டோட்டலாக அப்படியே எல்லாமே வந்துடுது. இது மாதிரி இப்போ இந்த ஸ்டிச்சஸே வந்துருச்சுன்னா இப்போ இது உள்ளே கண்டிப்பாக வந்து தண்ணி வரதான் செய்யும். நல்ல மழையிலலாம் வந்து கண்டிப்பாக தண்ணி வரதான் செய்யும். ஸோ இதுலேயே வந்து நம்ம 2-மன் டென்ட்டு வாங்கியிருக்கோம், க்ரீன் கலரில் இருக்கோம். அந்த டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோட்டிங் எதுவுமே கிடையாது, இந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. அது ஒரு தடவை வந்து ஒரு சின்ன லைட்டான மழையில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அப்போது எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. அண்ட் அதுலேயே ப்ளூ கலர்லாம் இருக்குது. ஸோ அதுலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததில்லை. நம்ம பனி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்கும். அந்த ஈரத்தில் கூட இது வரைக்கும் எதுவும் ஆனதில்லை. பட் இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணது. ஃபஸ்ட் டைமே மழை வந்துருச்சு. மழையில் பார்த்திங்கன்னா டோட்டலாக இது எல்லாமே அப்படியே தூள் தூளாக வந்துடுது. இப்போ நான் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே நான் இங்கே சென்னையில் வந்து இதை காய வச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ டென்ட் வாங்குறதா இருந்தால் இந்த கலர் டென்ட் கண்டிப்பாக வாங்காதீங்க. இது வந்து டோட்டலாக அப்படியே அந்த கலரெல்லாம் கொட்டும். அண்ட் பெருசாக மழையில் யூஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படாது. ஒரு சின்ன இதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி வேறு எதுலேயும் இது பயன்படாது பெருசாக. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஒரு எஜுகேஷன் ஆகட்டும். டென்ட் வாங்க போகிறவங்களுக்கு எப்படி வாங்கணும், இதை வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.